நெல்லை மாவட்டத்தில் 196 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை முதல்வர் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் 79 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நெல்லைக்கு வருகை தந்தது குறித்து அறிந்த நெல்லை சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் பிள்ளை என்ற முதியவர் முதல்வரிடம் மனு அளிக்க வந்திருந்தார். ஆனால் அவரை ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் செல்லக்கூட போலீசார் அனுமதிக்கவில்லை. அதனால் எம்ஜிஆர் சிலை பகுதியில் அவர் சுற்றியபடியே இருந்ததை பார்த்தவர்கள் வேதனை அடைந்திருக்காங்க. அவரிடம் பேசிய போது, நான் மீனாட்சிபுரம் பகுதியில் வசித்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு 65 வயதாகின்றது. ஏற்கனவே பிரபலமான இனிப்பகம் உள்ளிட்ட கடைகளில் கணக்கு பராமரிக்கும் வேலை செஞ்சிருக்கேன். உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் என்னால் சரிவர பணிக்கு செல்ல முடியவில்லை. அதன் பின்னர் வாகன காப்பகத்தில் வேலை செய்தேன். எனக்கு 3 மகன்கள் இருக்கின்றனர். ஒரு மகன் காணாமல் போய்விட்டார். மற்ற 2 மகன்களும் என்னை கவனிப்பதில்லை. அதனால் முதுமையில் சாப்பாட்டுக்கும் மருந்து செலவுக்கும் மிகவும் கஷ்டப்படுறேன். எனக்கு முதியோர் உதவித்தொகை வழங்குமாறு தாலுகா அலுவலகம் உள்பட பல்வேறு அதிகாரிகளையும் சந்தித்து மனு கொடுத்தும் எந்த பயனும் கிடைக்கவில்லை. இதுவரை 5 முறை மனு கொடுத்தும் பலன் இல்லாததால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மனு கொடுக்க வந்தேன் என்று தெரிவித்தார். முதியவர் ஆறுமுகம் முதல்வரை சந்தித்து மனு அளிக்க அனுமதிக்க மறுக்கப்பட்டதால் அவர் மிகுந்த வருத்தத்துடன் ஆட்சியர் அலுவலகத்தின் வெளிப்பகுதியில் சுற்றியபடியே இருந்திருக்காரு. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.